ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதுலேயும் வந்து அர்த்தமேட்டிக் மெத்தடில் வந்து நம்ம அர்த்தமேட்டிக் இன்க்ரீஸ் மெத்தடில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் வந்து வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங்கில் ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ஸோ வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங்கில் ஃபோர்காஸ்டிங், அதாவது பாப்புலேஷன் வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி, அதாவது ஃப்யூச்சரில் எவ்வளோ பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு உண்டான வாட்டர் சப்ளைக்கு வந்து நம்ம பிளான் பண்ணுறதா வந்து பாப்புலேஷன் forecasting னு சொல்றோம். சோ இப்போ இந்த ப்ராப்ளம்ல பாத்தீங்க அப்படின்னா, the population of 5 decades from 1930 to 1970. ஸோ 1930ல இருந்து 1970 வரைக்கும் எவ்வளவு பாப்புலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் த பாப்புலேஷன் ஆஃப்டர் 1-3 டிகேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 1-3 டிகேட்ஸ்க்கு அப்புறம் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஸிங் அர்த்தமேட்டிக் இன்க்ரீஸ் மெத்தடில் வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது வந்து நமக்கு இயர் வந்து கொடுத்துருக்காங்க, அடுத்து வந்து பாப்புலேஷன் கொடுத்துருக்காங்க. இயர் வந்து 1930க்கு 25,000 அப்படிங்கிற பாப்புலேஷன் இருக்குது, 1940க்கு 28,000, அடுத்தது 1950க்கு 34,000, 1960க்கு வந்து 42,000, 1970க்கு 47,000 அப்படிங்கிற பாப்புலேஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்போது சொல்யூஷன் வந்து போட போகிறோம். ஸோ இப்போது நம்ம அடுத்த 3 டிகேட் வேணும், டிகேட்னா வந்து 10 வருஷம் அர்த்தம், மொத்தம் 3 டிகேடுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ 1970க்கு அப்புறம் ஃபஸ்ட்டு டிகேட் வந்து 1980. ஸோ 1980க்கு வந்து பாப்புலேஷன் எவ்வளவு, அடுத்தது 1990க்கு பாப்புலேஷன் எவ்வளவு, அடுத்தது வந்து 2000 அப்போ எவ்வளோ பாப்புலேஷன், இந்த 3 பாப்புலேஷன் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் காலம் போட்டுக்கணும், 3 காலமாக வந்து போட்டுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இயரு, ரெண்டாவது வந்து பாப்புலேஷன், அடுத்து வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதா. ஸோ அப்போ இன்க்ரீஸிங் இன் பாப்புலேஷன், ஸோ இன்க்ரீஸிங் இன் பாப்புலேஷன் எவ்வளவு அப்படிங்கிறத நோட் பண்ணணும். ஸோ அப்போது ஃபஸ்ட்டு வந்து இயர் வந்து 1930, ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங் பாப்புலேஷன் வந்து 25,000, அடுத்தது வந்து 1940, அடுத்தது 1950, அடுத்தது 1960 கொடுத்துருக்காங்க, அடுத்தது 1970 வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பாப்புலேஷன் வந்து 1940க்கு வந்து 28,000, அடுத்தது வந்து 34,000, அடுத்து வந்து 42,000, அடுத்து வந்து 47,000. ஸோ இவ்வளோ தான் வந்து பாப்புலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது பார்த்து இங்கே எழுதணும். அப்போ 25,000 28,000 இருக்குது. அப்போ வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் பாப்புலேஷன், 3,000 பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது வந்து 28,000 34,000 மாறி இருக்கு. அப்போ வந்து இன்க்ரீஸிங் இன் பாப்புலேஷன் வந்து 6,000 அப்படிங்கிறது தான் இன்க்ரீஸிங் இன் பாப்புலேஷன். அடுத்தது 34,000 42,000, அப்போது 8,000 பாப்புலேஷன் என்ன இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அடுத்தது 42,000 47,000, அப்போது 5,000 பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸ் பார் அப்படிங்கிற ஒன்றை கண்டுபிடிக்கிறோம். அந்த எக்ஸ் பார் அப்படிங்கிறது என்னென்னா, எவ்வளோ இன்க்ரீஸிங் இன் பாப்புலேஷன் இருக்கோ இதோட ஆவரேஜ் தான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ் பார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் நமக்கு வந்து 22,000 வந்து கிடைக்குது. 22,000 டிவைடட் பை 4 போட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து 5,500 வந்து கிடைக்குது. இந்த 5,500 தான் வந்து நம்ம எக்ஸ் பார் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம அடுத்த பாப்புலேஷன்ஸ்லாம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு பாப்புலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஎன் ஈக்குவல் டு பி நாட் ப்ளஸ் n இன்ட்டு எக்ஸ் பார், இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா. இப்போ ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு உண்டான இதை வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வருஷத்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1980. ஸோ அப்போது பி 1980 இதுக்கு தான் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ n அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வருஷம், அதனால 1 எடுத்துக்கிறோம். அப்போ பி நாட் வந்து எடுத்துக்கணும், பி நாட்டுங்கிறது கடைசியாக இருந்த வருஷம். ஸோ அப்போது 47,000 தான் வந்து கடைசியாக இருந்திருக்கு, ப்ளஸ் என்னுங்கிறது 1 வருஷம் இன்ட்டு 5,500. எக்ஸ் பார் வந்து 5,500 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது இதுக்கு வந்து கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருதுன்னா ஒரு 52,500 வருது. ஸோ 52,500. ஸோ இந்த 52,500 தான் வந்து பாப்புலேஷன் ஆஃப் 1980. ஸோ 1980 இருக்கிற பாப்புலேஷன் வந்து 52,500 அப்படின்னு சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி அடுத்த 2 வருஷத்துக்கு வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது 90க்கு வந்து கண்டுபிடிக்கணும். 90 கண்டுபிடிக்கிறப்ப என்ன வரும்,
ஸோ இதுலேயே வந்து நமக்கு 47,000 அப்படிங்கிறது அப்படியே இருக்கும், ப்ளஸ் 2 × x̄, ஸோ 2 × 5,500 அப்படின்னு வரும். ஏன் வந்து 2 × போகிறோன்னா என் வந்து 2, அதாவது பி 1990 அப்படிங்கிறப்போ என் வந்து 2 மாறிடும். ஸோ ஆஃப்டர் 2 decades அப்படிங்கிறப்போ × 2 வந்து போடுறோம். அப்போது இதுக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 58,000 வந்து பாப்புலேஷன் வந்து வருது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி 2000, இதுதான் வந்து கடைசி கேள்வி. அப்போது எண் வந்து 3, அப்போது 47,000 ப்ளஸ் 3 × 5,500. ஸோ இது போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து 63,500 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆஃப்டர் 1 decade அப்படிங்கிறப்போ 52,500, அடுத்தது ஆஃப்டர் 2 decadeங்கிறப்போ 58,000, அடுத்தது 3 decade அப்படிங்கிறப்போ 63,500. ஸோ இப்படி தான் வந்து இந்த சால்வ் வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.